நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ அசி அசி மாவ சிவ ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய ஒரு இதில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு ஷூ வந்து என்னென்னு எப்படி நம்ம கலட்டி விடணும் அல்லது ஷூவை எப்படி போடணும் அல்லது செப்பல் போட்டுட்டு வந்தோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாட்டு நடந்து வருவார்கள் செப்பலை எப்படி விடணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்குது. எந்த மாதிரி செப்பல் நம்ம ஒரு பக்கம் விடணும், இப்போ செப்பல்னா இப்போ நடந்து நம்ம போகிறோம், இப்படி போகும்பொழுது என்னென்னு ஆட்டோமேட்டிக்காக இந்த செப்பல் இப்படியே கொண்டாடுறோம், இப்படியே கொண்டாடும் பொழுது என்னென்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்தோடனே எப்பயுமே அந்த செப்பலை வந்து என்னன்னு இப்படி நேராக விட வேண்டும், இப்படி பேராக தான் இருக்கணும். எங்க எதனால என்னன்னு அந்த செப்பலை வந்து என்னன்னு ஒரு பக்கம் ஓரமாக விட வேண்டும், ஒரு பக்கம் இப்படி ஓரமாக விட வேண்டும், அதுவும் என்னன்னு ஒரே லெவலாக இருக்கப்பட வேண்டும். இது ஒரு சிலர் வந்தா என்னன்னு செருப்பு வந்து இப்படி எப்படி விட்டுருவாங்க, இப்படி ஒன்று மேலே தூக்கிட்டு இருக்கோம் ஒன்று இப்படி இருக்கும், எவர் ஒருவர் ஒரு செருப்பை இப்படி மேல தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இதுன்னு ஒரு செருப்பு இப்படி இருந்தா என்னன்னு கேட்டினா குடும்பத்தில் கண்டிப்பாக சண்டை சச்சரவு ஏற்படும், இது போன்ற அமைப்பு இருந்தால் சண்டை சச்சரவு ஏற்படும். அதே என்னன்னு கேட்டீங்கன்னா யார் ஒருத்தர் செருப்பை வந்து இந்த செருப்பு மேல செருப்பு இப்படி விட்டுருக்காங்களோ ஸோ இவர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா எப்ப பார்த்தாலும் என்னன்னு கேட்டா எதிரிகள் இருந்த வண்ணம் இருப்பார்கள். இது போன்ற அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க, இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து செருப்பு வந்து யார் ஒருத்தர் இந்த மாதிரி விட்டுருக்காங்களோ இவர்களுக்கு எதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துதான் ஆவார்கள். அதே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த செருப்பு வந்து இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்த பணம் கைக்கு திரும்பி வராது, கொடுத்த பணம் கைக்கு திரும்பி வராது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட செருப்பு வந்து என்னன்னு இப்படி விடும்போது என்னன்னு இப்படி போனோன்னு வேகமாக விட்டுட்டு ஒன்று மேலே ஒன்று இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று படுக்க வசம் ஒன்று இப்படி போனோன்னு வேகமாக விட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவர்களுக்கு குழந்தைகள் தங்குவதில்லை, குழந்தைகள் தங்குவதில்லை, இவர்களுக்கு அபாஷன் ஏற்பட்ட வண்ணம் இருந்தமாக இருக்கிறது, அபாஷன் ஏற்பட்டுட்டே இருக்கு இவர்களுக்கு. ஸோ அதனால எனக்கு என்ன முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன செருப்பை வந்து எனக்கு என்ன நம்ம விடும்பொழுது என்னன்னு நீட்டா இந்த மாதிரி கரெக்டாக போட்டுட்டு காலில் போட்டுட்டு நம்ம நீட்டா இந்த மாதிரி கொண்டு போனா நீட்டா இப்படி முன்னாடி விட்டு இந்த செருப்பை நீட்டா இப்படி எடுத்து வைக்கணும். நல்லா புரிஞ்சிட்டீங்களா? அது மட்டும் இல்லாமல் தோஸ்வார் போனா நம்பர் 8 காம்பினேஷன் அப்படின்னா எட்டாம் நம்பர்ல பிறந்திருந்தா லக்னத்துல சனி பகவான் இருந்திருந்தா ஏழரை சனி இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் காலையில போகும் பொழுது செருப்பை இப்படி எடுத்து வச்சுதான் போட்டுட்டு போனோம். மத்த எல்லா நம்பர்ல பிறந்தவங்களும் என்னன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம டைரக்டா வந்து காலை விட்டுக்கலாம், காலை விட்டு போட்டுட்டு போலாம். அதனால இந்த செப்பல் வந்து நம்ம வீட்டுல விடுறது போறது வர்றது இந்த இது வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த செப்பல் விடுறது போகிற இடத்துல நினைக்கிறேன் கீழே வந்து என்னென்னு நீட்டாக ஒரு பேப்பரை போட்டுட்டு அது மேலே நீங்கள் வந்து என்னென்னு செப்பலை விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு முறை அந்த பேப்பரை மடித்து எடுத்து சுத்தம் பண்ணி அதை கொண்டு போய் நீங்கள் என்னென்னு ஆட்டோமேட்டிக்காக டஸ்ட்பினில் போடணும். இது மாதிரி போடப்பட்டால் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக வந்தே தீரும். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.